என்ன எதுக்கு பார்க்க முடியல காலையிலே போனேன் இல்லை காலையிலே போயிருந்தேங்க பார்க்க முடியல எப்படி இருந்தாரு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்போ பேச வேணாம் இப்போ பேச வேணாம் சரி சந்திரயான்ல இறக்கி இருக்கோம் நிலைமை தொடுச்சுட்டோம் சரி இதை எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் அந்த பிரகாஷ் தப்பா சொல்றாங்க அதுதான் தப்பு அவரு விளையாட்டு எமர்ஜென்சில சந்திராயன் வந்து அங்கே போனால் முதல்ல அனுப்புனா மலையாளிஸ் அங்கே ஒரு டீ போட்டுட்டு இருப்பாரு எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்கங்கிறது சொல்லியிருந்தாரு அதை வந்து தப்பாலாம் சொல்லிட்டு இருக்காங்க சகோதரன் கேள்வி கேட்டாரு சந்திராயன் அது இந்தியா மோடி பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அன்னைக்கு பெருமைப்படுறது வந்து அது நாடக கண்ணி தமிழனை மதிக்கிறோம்னா சந்திராயன் அளவில் போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்த தமிழனுக்கு தான் இவ்வளோ சாதிச்சுருக்காங்க அப்போது அந்த நீட்டு கிட்டலாம் தூக்கி போட்டு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கக்கூடாது தமிழ்நாட்டு பாடநூல் தான் இந்தியா முழுமைக்கு வைக்கணும் புரியுதுங்களா அதை மாற்றிட்டு நம்ம அவங்க சாதனை பண்ண மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அது அவங்களுக்கு கேவலமாக இருக்கிற விஷயம் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க ஏங்க இல்லை அவர் என்ன கேட்குறீங்க விஜய் வந்து ஐடி வந்து இது பண்ண என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய பண்ணா உங்களுக்கு என்ன போகுது நான் பார்த்தேன் என்ன பண்ணட்டுமே அவர் வேலையை அவர் செய்கிறாரு வீட்லேயே உட்கார சொல்கிறீங்களா ஏன் உங்களுக்கு என்ன அலர்ஜியாக இருக்கா உதறதெல்லாம் இருக்கா அவர் உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு மக்களுக்காக யாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குப்பா பயணிக்கலாம் பயணிக்கலாம் எப்ப எனக்கு தெரியாதுப்பா எப்ப எனக்கு தெரியாதுப்பா படம் வர நான் பிறந்தாலே கொண்டாடுறது இல்லையா என்ன சரக்கு சரக்கு ஆடியோ இப்போ வரும் சரக்கு சரக்கு விழாவில் சொல்லுவோம் நன்றி வணக்கம் இல்லை இங்கே தான்ப்பா நமக்கு அவ்வளோ வசதி எல்லாம் இல்லைப்பா நம்ம சென்னை இல்லை இல்லைண்ணா ஆமாம் ஆமாம் சந்திராயன் விழாவில் நடக்கும் இல்லைப்பா நான் நடிக்கவே இல்லைப்பா ஐயோ நான் என்னென்ன தெரியாது பாலை விடுப்பா இப்போ சூழ்நிலை வந்துருச்சுப்பா தமிழன் இப்படியே இருந்தால் ஒன்றும் நடக்காது ஏப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம்ப்பா ஐயோ ஆண்டவனே உங்களை யாரும் காப்பாற்ற அதுக்கு தான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு புரியலையா தவறு அது கேவலமாக இருந்துச்சு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு யோகி அவரே இல்லை எவனோ ரவுடி குலகாரையும் முடிச்சு வைக்கும் வல்ல மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸு கூட்டு போய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டோட மான மரியாதையே போயிடுச்சு கேவலமாக இருக்குது அதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போய் இதை பார்த்துருந்து அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிருந்தா ஓடி இருக்காது போனியாக இருக்காது அவர் வயசாளி பாவம் அவரை போய் என்ன பேசுறது சினிமாவில் வலதுசாரியா வாழ்ந்துக்கிட்டு சினிமாவில் இடதுசாரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை அவரோட மாண்புக்கு அது சரியில்லை எது எதை கூட ஒப்பிட்டாலும் யார் எதுவோ அதுதான் அதனால அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருக்காங்க
அடுத்து யூத் தான் இளமையா வரவங்க வர வேண்டியதுதானே. அவரு இந்த சூப்பர் சப்பரவெல்லாம் என்கிட்ட பேசாத, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் எம்ஜிஆர் தான். விடு,